கண்ணாடி உடையும் பொழுது நம் உருவம் அதில் இரண்டாக தெரிய ஆரம்பிக்கிறது. இது ஆன்மீகத்தில் தாய் சக்தி சித்தி நிலை அதற்கடுத்து வருகின்ற வெற்றி நிலைக்கான ரகசியமாகும். இவையெல்லாம் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய நிலையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த நரசிம்மனை புலஸ்திய மகரிஷியிலும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆக தியான நிலையிலே கண்ணாடி உடைவது, வீட்டிலே விளக்குகள் அணைந்து போவதெல்லாம் சித்தர்களின் வருகையை காட்டிய நிலையாக இருக்கும். ஆக யோகத்திலே மிகச் சிறப்பான யோக சக்தி பெற்றவர் யோக ஆஞ்சநேயர் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவருக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தி யோக நரசிம்மராக காட்டப்படுகிறது. அந்த நரசிம்மர் மடியிலே வைத்துத்தான் சம்ஹாரம் செய்கிறார். இதே நிலை நாக உலகத்திலே நாகராணி தன் மடியிலே அவருடைய மகரிஷி பெயர் எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை, அந்த மகரிஷியை வைத்திருக்கிற நிலையாக இருப்பார் அப்படிப்பட்ட படத்தை கூட சென்ற நிலையிலே வெளியிட்டிருந்தோம். ஆக ஒரு பொருள் வெடிக்கின்ற பொழுது அது கடவுளின் துகளாக மாறுகிறது, மிகுந்த ஆசைமிக்க நிலையாக மாறுகிறது. ஆக உடைந்த கண்ணாடி மிகப்பெரிய ஒரு மங்கள பொருளாகும். எனது வண்டியில் கூட இரண்டு சக்கர வாகனத்திலே கண்ணாடி உடைந்தது, ஆனாலும் அந்த கண்ணாடியை நான் அகற்றவே இல்லை. அதே நிலையை தான் வைத்து ஓட்டிக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு வாழ்க்கையில் பின்னுக்கு செல்கின்ற நிலைகளும் நடந்தது. பின்னுக்கு சென்றால் தான் வாழ்க்கையில் ஒரே தவளாக நாம் முன்னுக்கு வர முடியும். அதுதான் லாங் ஜம்ப் போல் வால்ட் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக முன்னேறுதலுக்கான ஒரு உந்து சக்தி பின்னேறுகின்ற சைலன்சர் போன்றவற்றால் தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே எல்லாம் சிதறல் உலகம் சித்தறல் நிலையிலே மிக அற்புதமான நிலைகள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர இதை அவங்களமாக நிற்பதற்கு எதுவும் இல்லை. ஆக யோக நரசிம்மர் வெளிப்பட்டு விட்டார் என்பதுதான் இது சர்வநிச்சயமான உண்மை ஆகும். நன்றி, வணக்கம். வாய் விழுந்த நிலையில் இருக்கின்ற மகா விக்ரம் தான் சாலமன் மன்னனால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டது. அனைத்து யாழிகள் உருவமும் இந்த வாய் பிளந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆக கண்ணாடி பிளவுபட்டது நல்ல ஒரு அற்புதமான நிலையாக இருக்கும். நன்றி, வணக்கம். கண்கள் ஒன்று சேர்ந்து இயங்குவது இயக்கமல்ல, அது விழிப்புணர்ச்சியாக ஒன்றொன்று சந்திக்க வேண்டும். காதுகள் ஒன்றாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. இரண்டு நிலைகளும் வேறு, உள்வாங்கம் வெளித்தன்மை தன்மையாக இருக்கிறது. இதுவே மூக்குத்துவாரமும் பிளவுபட்டு தான் இருக்கிறது உள்மூச்சு விழிமூச்சாக. நன்றி, வணக்கம். வாழ்வாரம் வளம்.